பொழுதுபோக்கு அம்சங்களில் ஒரு முக்கியமான இடம் பெறுறது அப்படிங்கிறது ஜூக்கு போய் விலங்குகளை பார்ப்பது, அங்கே இருக்கக்கூடிய இயற்கை காட்சிகளை ரசிப்பது. இதுதான் இதனுடைய கட்டண வசூலிப்பு அப்படிங்கிறது ஏற்கனவே இருந்ததை விடவும் உயர்த்தப்படுகிறது அப்படிங்கிற செய்தி வந்திருக்கு. குறிப்பாக வண்டலூர் விலங்கு பூங்காவில் அதனுடைய கட்டணம் ஏற்கனவே 100 ரூபாய் இருந்தது, அப்படியே 2 மடங்காக உயர்த்தப்படுகிறது அப்படிங்கிற ஒரு செய்தி அந்த ஜூக்கு போகக்கூடிய விடுமுறை நாட்களில் போகக்கூடிய மாணவர்களாக இருந்தாலும் சரி, விழாக்காலங்களில் போகக்கூடிய குடும்பத்தோடு போகக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி, மிகப்பெரிய வருத்தத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. ஏன் இந்த திடீர் கட்டண உயர்வு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இங்கு முன்வைக்கப்படுகிறது. அரசினுடைய ஒப்புதல் கிடைத்தவுடன் அந்த கட்டண உயர்வு அமல்படுத்தப்படும் அப்படிங்கிற தகவலும் நமக்கு கிடைத்திருக்கிறது. வண்டலூர் பூங்காவில் நுழைய 200 ரூபாய் கட்டணம், ஏழை நடுத்தர குடும்பங்களை ஒதுக்கி வைக்க அரசு முடிவா? இசான் தான் நம்முடைய வாதம் கட்டமைக்கப்படுகிறது. இரண்டு கருத்தாளர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறாங்க. அரசியல் விமர்சகர் வழக்கறிஞர் ஜெயக்கண்ணன், வணக்கம் சார். வணக்கம். விலங்கு நல ஆர்வலர் திரு அருண் பிரசன்னா, வணக்கம் அருண் பிரசன்னா. வணக்கம். நான் அருண் பிரசன்னா வந்து விவாதத்தை தொடங்குறேன். விலங்குகள் பூங்கா அப்படிங்கிறதே எல்லாரும் போய் கண்டுகளிக்க வேண்டும், அதற்காகத்தான் அது சார்ந்த ஒரு பாதை அமைப்போட அமைச்சிருக்கிறாங்க. ஸோ அதில் இந்த கட்டண உயர்வு திடீரென்று ஏன் ஏற்றப்படுகிறது, என்னென்ன தேவைகள் அதை சொல்லுங்கள் சார். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சென்னையை பொறுத்த வரைக்கும் இந்த என்டர்டெயின்மெண்ட் அப்படிங்கிற விஷயங்கள் வந்து ரொம்ப கம்மி. பொதுவாக பீச்சுக்கு போவாங்க, அப்படி இல்லைன்னா சினிமாக்கு போவாங்க, பெரும்பாலுமா மக்கள் வந்து சர்க்கஸ்க்கு ஜூக்கு போவாங்க. இப்போ சினிமா பார்த்தீங்கன்னா அதுவும் இன்னைக்கு வந்து இட் இஸ் பிகம் வெரி எக்ஸ்பென்சிவ். சினிமா துறையில ஒரு படத்துக்கு வந்து ஒரு சராசரி ஒரு 4 பேர் போனாலே 1500 ரூபாயிலிருந்து 2000 ரூபாய் செலவு வந்து ஆயிரும் ஈஸி. ஸோ அதனால சினிமா போக வேற ஒரு பொழுதுபோக்கு அப்படின்னா இன்னைக்கு வந்து வண்டலூர் ஜூ தான். பட் வண்டலூர் ஜூல வந்து எக்ஸ்பென்சஸ் வந்து அதிகம் ஆகிட்டே இருக்கு. ஏன்னா இப்போ ரீசெண்டா வந்து நான் வந்து நெய்வேலியிலிருந்து ஒரு குரங்க வந்து ரெஸ்கியூ பண்ணி வண்டலூர் ஜூ ஒப்படைக்கிறதுக்கு போயிருந்தோம். ஸோ அங்கே இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பார்க்கும்போது தெரியுது அவங்களுக்கு வந்து நிறைய செலவுகள் இருக்குன்ட்டு. ஸோ அவங்களுக்கு பண தேவை இருக்கிறது உண்மைதான். பட் இதுல என்னன்னா இந்த பண தேவையான சுமையை வந்து மக்கள் மீது கொண்டு வர்றது தான் ரொம்ப வருத்தமா அளிக்குது. இப்போ ஒண்ணு இல்ல, ஆல்ரெடி பாத்தீங்கன்னா வாரத்துல வந்து ஒரு நாள் லீவ் விட்டுறாங்க. அந்த லீவை வந்து லீவ் விடாம அன்னைக்கும் வந்து தே கேன் கண்டக்ட் என்ட்ரி ஆஃப் பீப்புள், அன்னைக்கும் மக்களை வர வைக்கலாம். ரெண்டாவது, கவர்மெண்ட் வந்து எதோ சட்டங்கள்ல வந்து பட்ஜெட் அலோகேட் பண்றாங்க இல்லையா, அந்த மாதிரி வண்டலூருக்கு இருக்கக்கூடிய மிருகங்களுக்கும் வந்து ஒரு பட்ஜெட், கோவிட் டைம்ல வந்து சிஎம் ஐயா வந்து ஒரு பட்ஜெட் அலோகேட் பண்ணார். வண்டலூர் ஜூல இருக்க மிருகங்களுக்கு வந்து உணவளிக்கிறதுக்கு ஒரு பட்ஜெட் அலோகேட் பண்ணார். அந்த மாதிரி த்ரூ அவுட் த இயர் ஒரு பட்ஜெட் அலோகேட் பண்ணாங்கன்னா மக்கள் மீது இந்த 100 ரூபா எக்ஸ்ட்ரா 100 ரூபா வந்து சுமையை கொடுக்க முடிய கொடுக்க தேவையில்லைங்கிறது என்னோட கருத்து. பொதுவாக வண்டலூர் பூங்கா விலங்குகள் பூங்கா இயங்குது அப்படிங்கிறது அதனுடைய செல்ஃப் சஸ்டெயின்டு, அதனுடைய வருமானத்தால் மட்டும்தான் இயங்குதா இல்லை அரசினுடைய உதவியையும் சேர்த்து பெற்று இயங்குதா? எனக்கு இப்போ நான் ரீசெண்டாக அடிஷனல் டைரக்டர் ஆஃப் வண்டலூர் ஜூ கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணதை வச்சு தெரிஞ்ச விஷயம் என்னன்னா இட்ஸ் அ ஃபுல்லி செல்ஃப் ஃபண்டட் ஆர்கனைசேஷன். அந்த கோவிட் நிவாரண நிதி போக அவங்களுக்கு எந்த ஒரு நிவாரண நிதியும் கவர்மெண்ட் கொடுக்கறது இல்லை அன்ஃபார்ச்சுனேட்டா. பட் ஒரு சைட்ல பாத்தீங்கன்னா வண்டலூர் ஜூ தான் வந்து ஏசியாலேயே மிகப்பெரிய ஜூன்னு சொல்லப்படுது, தமிழ்நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு லேண்ட்மார்க் டெஸ்டினேஷனா தெரியப்படுது. ஒண்ணு இல்லை, நீங்க வந்து ஒரு ஞாயிற்றுக்கிழமையோ சனிக்கிழமையோ அங்க போனீங்கன்னா அவ்வளோ மக்கள் வந்து வரக்கூடிய ஒரு நிலைமை இருக்கு. ஸோ இப்பேற்பட்ட ஒரு இடத்துக்கு வந்து கவர்மெண்ட் நிச்சயமா இன்னும் பெட்டர் சப்போர்ட் பண்ணணும். வனத்துறை அதிகாரிகள் ஆகட்டும், வனத்துறை டிபார்ட்மெண்ட்டுமே இன்னும் கொஞ்சம் ஃபண்ட்ஸ் அலோகேட் பண்ணி இதை இன்னும் மாடர்னைஸ் பண்ணி மக்கள் மீது வந்து இந்த செலவை வந்து திணிக்காம கவர்மெண்டே வந்து தே ஷுட் அலோகேட் ஃபண்ட்ஸ் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து சார். இப்போது அது டோட்டலி செல்ஃப் ஃபண்டட் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னீங்க. கிட்டத்தட்ட 1000 ஏக்கருக்கு மேலே நிலப்பரப்பு இருக்கிறது, 1000கணக்கான விலங்குகள் இருக்கிறது, இன்னும் மத்திய அரசினுடைய கண்காணிப்பில் கீழே இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம், இப்படிங்கிற பல்வேறு தகவல்களை எல்லாம் நீங்கள் குறிப்பிட்டு சொன்னீங்க. இதுக்கும் அரசுக்கும் எந்த விதத்திலும் தொடர்பு இல்லையா? செல்ஃப் ஃபண்டட், அதை நிர்வகிக்கிறது அதனுடைய ஃபண்ட் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. அரசுக்கு வேறு எந்த விதத்திலும் அந்த அறிஞர் அண்ணா விலங்குகள் பூங்காவோட தொடர்பு கிடையாதா? அறிஞர் அண்ணா வந்து கவர்மெண்ட் கண்ட்ரோலில் தான் வருது, தமிழ்நாடும் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கண்ட்ரோலில் தான் வருது.
பட் வித் ரெஸ்பெக்ட் டு த எக்ஸ்பென்சஸ் மேட் அவுட் பை த ஜூ இஸ் செல்ஃப் சஸ்டெயின்ட். அது அந்த டிக்கெட்ல வர வருமானம், போட்டோகிராஃபி வீடியோகிராஃபி எடுக்கக்கூடிய வருமானம், அதுல உள்ள இருக்க ஸ்நாக்ஸ் விற்கிறாங்க, கார் பார்க்கிங்ல இருந்து வர வருமானம், இதை வச்சுதான் அவங்க மேனேஜ் பண்ணிருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ வருமானத்தை பெருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் சொல்லக்கூடிய ஃபோட்டோகிராஃபி செஷன்ஸு, ஸ்நாக்ஸ் நிறைய சேல் பண்ணுறது, இந்த மாதிரி இன்னொரு வகையில் அவங்க என்ன பண்ணிக்கலாம், அதிகப்படுத்திக்கலாம். இன்னும் கூட ஆட்டோமேட்டிக்கான வாகனங்கள், வீக்லி ஒரு நாள் வந்து ஹாலிடே விடுறாங்க இல்லையா, அதையும் கூட தவிர்த்துட்டு தே கேன் ஃபங்க்ஷன் 7 days a week. அந்த ஒரு நாள் வருமானம் மாசத்துக்கு 4 நாள் பெரிய வருமானம் இல்லையா. இந்த 100 ரூபா ஒரு மக்கள் மீது எக்ஸ்ட்ரா இன்க்ரீஸ் பண்றதுக்கு இந்த 4 நாள் வருமானம் வந்தாலே உங்களுக்கு பெரிய லெவல்ல வரும் இல்லையா. அருண்பிரசன்னா, பொதுவா ஒரு கணக்கீடு சொல்றாங்க, சாதாரண நாட்கள்ல 2500 பேர் வரைக்கும் அந்த விலங்குகள் பூங்காவுக்கு வராங்க, வார விடுமுறை நாட்கள்ல 10,000 பேர் வரை வராங்க, விடுமுறை நாட்கள் அதாவது விழாக்கால விடுமுறைகள்ல 50,000 பேர் வரைக்கும் வண்டலூர் பூங்காவுக்கு வராங்க அப்படிங்கிறாங்க. இது ஒரு மேக்ஸிமம் நம்பர் தானே, இதன் மூலமா தினமும் ஒரு சஸ்டைனபிலிட்டியா அவங்களால பெரிய வருமானத்தை ஈட்ட முடியும்ல? கண்டிப்பா கண்டிப்பா. அதை விடவும் செலவுகள் நிறைய இருக்கா அவங்களுக்கு? செலவுகள் பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. இப்ப இந்த மிருகங்களை வந்து அதை கேர் பண்ணிக்கக்கூடிய கேர் டேக்கர் சம்பளம் இருக்கு, அது போக ஃபுட்டு. இப்ப பாத்தீங்கன்னா மிருகங்களுக்கு வந்து மிகப்பெரிய எக்ஸ்பென்ஸே ஃபுட்டு தான், அதுவும் பெரும்பாலும் வைல்ட் அனிமல்ஸுக்கு எல்லாம் வந்து இறைச்சி கொடுக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் ப்ரொக்யூர் பண்ணுறக்கே அவங்களுக்கு வந்து நிறைய செலவாகும், அது போக எலக்ட்ரிசிட்டி நிறைய செலவுகள் இருக்கு. ஸோ கவர்மெண்ட் வந்து இதை இன்னும் கொஞ்சம் கன்சிடரேட் பண்ணி மக்கள் மீது இந்த சுமையை வந்து செலுத்தாம இந்த ப்ரைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணாம மேபி தே கம் அப் வித் சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டீஸ். ஒன்றும் இல்லை, நிறையா இப்போ சில நடிகர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு யானையோ ஒரு புலியோ வந்து தத்தெடுப்பாங்க, தத்தெடுப்பாங்கன்னா அதோட 6 மாச உணவு செலவை வந்து அவங்க ஏற்றுக்கொள்வாங்க. அந்த மாதிரி வந்து கவர்மெண்ட் வந்து சிஎஸ்ஆர் ஃபண்ட்ஸ் கார்பரேட் நிறுவனங்களோடவோ இல்ல ஒரு வெவ்வேறு அதிகாரிகள் இல்ல சினிமா பிரபலங்கள் இல்ல விளையாட்டு பிரபலங்கள் இவங்களோட சேர்ந்து அவங்க ஒவ்வொரு மிருகத்தை அடாப்ட் பண்ணிட்டாங்க கூட இவங்க மக்கள் மீது இந்த சுமையை செலுத்த வேண்டியது இருக்காது. வேறு வேறு வடிவங்கள்ல நீங்க கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்றீங்க. திரு ஜெயகண்ணன், உங்களுக்கே தெரியும் சாதாரண பாமர மக்கள், மாணவர்கள், குழந்தைங்க இவங்களெல்லாம் சேர்ந்தாப்புல ஜாலியா கூட்டிட்டு போறது ஜூ தான். 200 ரூபா அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமா இல்லையா? இல்லை, நீங்க சொல்லும் போது 200 ரூபா அதிகங்கிறீங்களா? ஒரு சாரு சொன்னார்ல ரன் பிரசன்னா வந்து ஒரு சினிமா பார்க்கறதுக்கு இன்னைக்கு ஒரு குடும்பத்துக்கு போனால் எவ்வளோ ஆகுது? ஸோ அதனால தான் நாங்கள் அங்கே போக முடியல. இல்லை ஜூக்காவது போகிறோம். இல்லை, இது வந்து பார்த்தீங்கன்னா பல ஆண்டுகளாக கட்டணங்கிறது ஏற்றப்படவே இல்லை. வனத்துறை தோட்டக்கலைத்துறையில் பார்த்தீங்கன்னா இன்னொன்று வெறுமனே இப்போ நீங்களே சொன்ன மாதிரி வண்டலூர் அந்த விலங்கு மற்றும் அந்த பறவைகள் எல்லாமே இருக்கக்கூடிய இந்த பூங்காங்கிறது அதிகமான நிதி செலவினங்களை உருவாக்கக்கூடியது. வருமானத்தை மட்டுமே வைத்து அந்த பூங்காவையோ மற்ற அந்த சரணாலயத்தை நடத்தவே முடியாது. ஏன்னா அவங்களுக்கு ஆரம்ப காலத்திலே நம்ம தமிழ்நாட்டில் வந்து சென்னையில் வந்து மிகப்பெரிய ஒரு பார்க்கக்கூடிய இடமாக பார்த்திங்கன்னா அந்த செத்த காலேஜ் உயிர் காலேஜ்னு சொல்லுவாங்க. ரொம்ப அதாவது கலோக்கியல் லாங்குவேஜில் செத்த காலேஜுங்கிறது மியூசியம் எக்மோர், உயிர் காலேஜுங்கிறது வண்டலூரை சொல்லுவாங்க. இது வந்து பாரம்பரியமான அந்த அளவுக்கு மக்களோடு நெருங்கிய தொடர்புள்ளது. அவர் அருண் பிரசன்னா சார் சொன்ன மாதிரி ஆசியாவிலேயே மிகப்பெரிய ஒரு அந்த பூங்காவாக, அதாவது உயிரியல் பூங்காவாக திகழக்கூடியதில் வண்டலூர் பூங்கா முக்கியமான இடத்துல இருக்கு. இங்கே வந்து விலங்குகள் மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா பறவைகள், அது மட்டும் இல்லாமல் அந்த ஊர்வனத்தில் பாம்புகள் சம்மந்தப்பட்டது, ஒரு ஒட்டுமொத்தமாக எல்லா அதாவது பயாலஜிக்கலில் என்னென்ன உயிரினங்கள் இருக்குமோ அது அத்தனையுமே அங்கே இருக்குது. இந்த அடிப்படையில் மற்ற எல்லா மாநிலங்களை காட்டிலும் ஒரு சிறப்பாக பராமரிக்கக்கூடிய பூங்காவாகவும் திகழுது. இல்லை, மற்ற மாநிலங்கள்லாம் ரேட்டு கம்மியாக இருக்குல்ல? இல்லை இல்லை இல்லை, எந்த பூங்காவுமே இவ்வளவு மைசூர் பூங்கா இல்லை, இவ்வளோ இவ்வளவு பெரிய பூங்கா கிடையாது. இன்னொன்று மற்றப்போ முதுமலையெல்லாம் எடுத்திங்கன்னா, முதுமலை இப்போ யானைகள் சரணாலயம் இருக்குன்னா அது அதுங்க பாட்டுக்கு இருக்கும், மக்கள் நம்ம வந்து ஒரு இதிலேருந்து ஒரு கூடு மாதிரி கூண்டில் மாதிரி போகணும் பார்க்குறதுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே பராமரிப்பு, விலங்குகளுக்கு வந்து பராமரிப்பு வந்து அதிகமான இருக்குது. செலவுகள் அதை அக்செப்ட் பண்ணி தான் இருக்கணும். அதுக்கு அவர் சொன்ன உணவுக்கான தேவை, வன விலங்குகளுக்கானது, அதுக்கு அரசு அல்டர்னேட்டிவாக மக்கள்கிட்ட இருந்தே கட்டணத்தை அதிகப்படுத்தாமல் அரசினுடைய நிதி அவங்களுக்கு. இல்லை இல்லை, நீங்கள் சொல்கிறீங்கல்ல, இப்போ வார நாட்களில் 2500 பேர் வராங்க, அது அந்த மாதிரி விடுமுறை நாட்களில் 10,000 பேர் வராங்க, விசேஷ நாட்களில்
50,000 பேர் வராங்க. இப்போ இந்த இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட் நீங்கள் எப்படி கணக்கிட முடியும்? இப்போ உங்களுக்கு வந்து பண்டிகை காலத்தில் பேருந்துகள் போகும்போது பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு தனியாக வந்து வசூல் பண்ணுறாங்க, அந்த மாதிரி இதுக்கு செய்ய முடியாது. இதுக்குன்னு குறிப்பிட்ட ஒரு தொகையை தீர்மானிக்க வேண்டிய இடத்துல இருக்குது. அரசு வந்து மிகவும் யோசனை செய்து தான் இது இன்னும் நடைமுறைக்கு வரல. அதாவது நீங்கள் சொல்லக்கூடியது ஏழை நடுத்தர மக்களுக்கு பாதிக்கக்கூடியது தான் இந்த சரணாலயத்தை போய் நம்ம வந்து உயிரியல் பூங்காவை வந்து பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் குறைஞ்சி போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் இன்னைக்கு காலகட்டம் சாதாரண மக்கள் அச்சப்படுவாங்கல்ல, ஐயோ நம்ம 5 பேர் சேர்ந்து போனோம் 1,000 ரூபாய் 1,000 அப்படின்னு ஒரு பயம் இருக்கும்ல, அதை கன்சிடர் பண்ணல அரசு. மிக மிக நான் என்ன சொல்கிறேன், இப்போ நமக்கு வந்து சென்னை கடற்கரை எந்த அளவுக்கு மக்கள் விரும்பி போகக்கூடிய இடமா இருக்கோ அது மாதிரி வெளியூர்கள் இருந்து சென்னைக்கு வர்றவங்களுடைய முதல் சாய்ஸாக இருக்குது வண்டலூர் பூங்கா. அதை வந்து இந்த ரேட்டு அதிகமாகிறதுனால அவங்களுக்கு பாதிக்கக்கூடிய நிலைமையில இருக்குது. இன்னொன்று, மக்கள் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த விலைவாசி இதில் இந்த கட்டணத்தை ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில், அதாவது மக்கள்கிட்ட கூட ஒரு கருத்து கணிப்பு நடத்தலாம். நான் என்ன சொல்கிறேன்னா இந்த 100 ரூபாய் 200 ரூபாயை மாற்றும் போது அவங்களுக்கு, நம்ம சாதாரணமாக சொல்கிறோம், இப்போ மக்களுக்கு ஏழை எளிய மக்களுக்கு வந்து பேருந்துகளில் வந்து இலவச பயணத்தை இதை கூட அவங்களால செலவு பண்ண முடியாதா அப்படின்னு கேட்ட ஆட்கள்லாம் உண்டு. ஆனாலும் அதை வந்து ஒரு சேவை மனப்பான்மையோட இப்போ அந்த இலவச பயணம் அது யாராக இருந்தாலும் அரசு கொடுத்துருக்கு. அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இந்த வண்டலூர் பூங்காவில் அந்த பூங்காவில் இருக்கக்கூடிய வசதி வாய்ப்புகளை அவர் சார் சொன்ன மாதிரி வேறு ஏதாவது மாற்று ஏற்பாடுகளை செய்ய முடியுமா? இல்லை அந்த புறவலர்கள்னு சொல்கிறாங்க பார், விலங்குகளை தத்தெடுத்து அவங்க இருக்கக்கூடியது, வேறு ஃபண்டு ஏதாவது சமூக ஆர்வலர்கள் இந்த மாதிரி அதுக்கான முயற்சிகள் யோசிக்காமல் மக்கள் மேலேயே அந்த சுமையை போடலாம். இல்ல இல்ல இல்ல, இந்த மாதிரி ஒரு விஷயம் நீங்க முதல்ல சொன்னீங்க ஜெயகண்ணன், சினிமால டிக்கெட் கட்டணம் கூடுதல், அப்ப முடியாதவங்க என்ன நினைப்பாங்க, எப்பவுமே டிவில போடும் போது படத்தை பார்த்துக்கலாம். அதனால தானே உங்களுக்கு ஜூல பார்க்கலன்னா உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷனே இல்லை. இல்ல அது நீங்க சொல்றது அதுதான். இப்ப குழந்தைகள்ல இருந்து இப்ப சிறுவர்கள் எல்லாம் போய் அந்த விலங்கியல் பூங்கல விலங்குகளை நேரடியா பார்க்கும்போது அந்த அந்த மகிழ்ச்சியே வேற ஒரு தரத்துல இருக்காது. இப்ப மற்ற இடங்கள்லாம் நீங்க என்னதான் டிவிலயும் மற்ற இடங்களையும் பார்த்து அந்த உயிருக்கு உயிராத அந்த விலங்குகளை போய் பார்க்கக்கூடிய அந்த சூழல் இந்த விலங்கியல் பூங்காவில தான் இருக்கு. அது அந்த கட்டணத்தை வந்து இப்பதான் கருத்துரு தான் இருக்கு, இன்னும் அதை முழுமையாக அவங்க ஏற்றுக்கல. அப்ரூவல் இருக்குது, அதை ஏற்றுக்குவாங்களா இல்லைங்கிறது அடுத்த கட்ட இதில் இருக்குது. ஆனாலும் கூட இந்த இதை மறுபரிசீலனை செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. கட்டணம் ஒருவேளை ஏற்றப்பட்டாலும் அதற்கு என்ன மாற்று ஏற்பாடுகள், நான் என்ன சொல்கிறேன்னா இன்றைய சூழலில் தவிர்க்கப்பட முடியாமல் ஏற்றினால்தான் உண்டே தவிர இதை வந்து நம்ம குறை கூறும் வகையில் சொல்ல முடியாது. அந்த ஒரு 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 கட்டண மாற்றமே அந்த பில்லை கொண்டு வரும்போதே ட்வைஸ் அமௌண்ட்ல வச்சிருக்காங்களே, சரி பொருளாதார பிரச்சனைகள் இருக்கு, ஒரு ஒரு 25% இன்க்ரீஸ் பண்ணலாம், 20% இன்க்ரீஸ் பண்ணலாம், அப்படியே 100% இன்க்ரீஸ் பண்றாங்க. இல்ல அது அதாவது வேறு வழி இல்லாத சூழலில் அரசுக்கு ஏதாவது இப்போ இந்த அளவுக்கு பொருளாதார பொருளாதாரம் இப்போ வண்டலூர் ஜூ மற்ற இப்போ நீங்களே 2018-19 கட்டணத்தை இல்லை நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி அது வந்து அந்த ஃபண்ட் எடுத்து தான் அதுக்கு செலவு பண்ணுங்கிறது இல்லாம 2018-19 தான் அதனுடைய கட்டணமே கூட்டினாங்க, இன்னும் 5 ஆண்டுகள் முடியல சார். இந்த தனிப்பட்ட முறையில் அரசு பட்ஜெட் போடும் பட்சத்தில் இந்த கட்டண அந்த உயர்வு என்பது தவிர்க்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அந்த கட்டண உயர்வு என்பது அரசு மறுபரிசீலனை செய்து அதற்கான வாய்ப்புகளை உருவாக்கலாம், மாற்று ஏற்பாடுகளையும் செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. திரு அருண் பிரசன்னா சார் குறிப்பிடும் போது சொன்னாங்க, மற்ற உலக இந்திய அளவில் இருக்கக்கூடிய மற்ற உயிரியல் பூங்கால எல்லாம் இந்த அளவுக்கான நம்பர்ஸ் ஆஃப் அனிமல்ஸ் இல்லை, ஸோ அங்கே மிக குறைவான கட்டணம் வாங்குறாங்க, இங்கே அப்படி இல்லை, மிகப்பெரிய இது மேனேஜ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்களே. ஓகே, இப்போ நீங்க ஒரு அருமையான விஷயம் சொன்னீங்க. நார்மலா வந்து ஒரு பொருளோட விலை ஏத்துறது அப்படின்னா ஒரு 5%, 10%, 20% வரைக்கும் மேக்சிமம் ஏத்துவாங்க, அதுவும் 2018 இது ஆல்ரெடி விலை வந்து ரிவைஸ் பண்ணிருக்க பட்சத்துல. இப்போ நீங்க சொன்ன டேட்டா படி சராசரி 10,000 பேர் 20,000 பேர் வரதுங்கிறது அப்படியே பாதியை விட கம்மி ஆயிடும். சோ இவென்ச்சுவலா பாத்தீங்கன்னா கூட்டி கழிச்சு பார்க்கும்போது இப்போ இந்த விலை ஏத்துறதுக்கு முன்னாடி வந்த வருமானமும் விலை ஏத்துனதுக்கு அப்புறம் வருமானம் பாத்தீங்கன்னா கம்மி ஆகுறதுக்குதான் வாய்ப்பு இருக்கு. விலை ஏத்துனால வந்து ஒரு பெரிய இம்பாக்ட் ஆகிற மாதிரி தெரியல. ரெண்டாவது, விலை ஏத்தி வருமானம் கம்மி ஆச்சுன்னா இது அஃபெக்ட் ஆக போறது யாருக்குன்னா அங்க இருக்கக்கூடிய மிருகங்களுக்கு தான். இப்ப மிருகங்களுக்கு வந்து இப்போ ஒரு நாளைக்கு வந்து ஒரு சராசரி ஒரு 50 கிலோ உணவு கொடுக்க வேண்டிய இடத்துல அவங்க காஸ்ட் கட்டிங்கிற பேர்ல அதை கம்மி பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? சோ விலங்குகளுக்கே உணவு குறைச்சிருவாங்கிறீங்க? கண்டிப்பா கண்டிப்பா, வருமானமே இல்லைங்கும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க? இதே அவங்க ஒர்க் பண்ற ஸ்டாஃப்களுக்கு வந்து சம்பளம் வந்து குறைக்க முடியாது, ஆனா மிருகங்கள் வந்து வாய் விட்டு எனக்கு வந்து இவ்வளவு வேணும் அவ்வளவு வேணும்னு சொல்லவும் முடியாது இல்லையா? சோ அந்த ஒரு
ஒரு ஃபியர் இருக்கு, நிச்சயமா இருக்கு. அதுவும் எஸ்பெஷலி வந்து கார்னிவரஸ் அனிமல்ஸ் சாப்பிடக்கூடிய உணவுகள் எல்லாமே எக்ஸ்பென்சிவ் உணவுகள், எல்லாமே வந்து இறைச்சி வந்து சர்டிஃபைடு இறைச்சி ஸ்லாட்டர் ஹவுஸ்ல இருந்து வாங்கக்கூடிய இறைச்சி. ஸோ அங்க எல்லாமே அதெல்லாமே காஸ்ட்லியான ஃபுட்டு. ஸோ இவங்க வந்து நிச்சயமா வந்து விலைய குறைக்கணும், இன்ஃபேக்ட் இந்த விலைய வந்து ரிவைஸே பண்ணக்கூடாது. அதே மாதிரி இவங்க ரிவைஸ் பண்ணாங்கன்னா அது இவங்களுக்கு பேக் ஃபயர் ஆகுறதுதான் வாய்ப்பு இருக்கு. இது இதனால வந்து பெரிய பலன் அளிக்குமாங்கிற சொல்ல முடியாது. கம்பேரிட்டிவ்லி மற்ற பூங்கா விலங்குகள் பூங்காவில் இருக்கக்கூடிய அந்த கட்டணத்திற்கும் வண்டலூர் விலங்கு பூங்காவில் இருக்கக்கூடிய கட்டணத்துல என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? இப்போ தமிழ்நாட்டுல வண்டலூர் ஜூ தான் உள்ளே பெரிய ஜூ. அதுல இருக்க மிருகங்களும் பாத்தீங்கன்னா கம்பேர் டு அதர் ஜூ, ஹைதராபாத் ஆகட்டும் திருப்பதி ஆகட்டும், திருப்பதி வந்து சைஸ்ல வந்து ரொம்ப பெருசுன்னு சொல்றாங்க. பட் ஆனா மிருகங்கள் வந்து வண்டலூர் ஜூல இருக்கக்கூடிய மிருகங்கள் எங்கேயுமே கிடையாது. ஸோ இவங்க வந்து இன்னும் வந்து மார்க்கெட்டிங்கு, அவேர்னஸ், சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டி, கொலாபரேஷன் வித் செலிபிரிட்டிஸ், என்டோர்ஸ்மெண்ட்ஸ், இந்த மாதிரி அவங்க இன்னும் ஸ்பான்சர்ஷிப்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் அவங்க ஃபோக்கஸ் பண்ணாலே நைட் சஃபாரி எவ்வளவோ விஷயங்கள் பண்ணலாமே. ஒன்றும் இல்லை, ஆஸ்திரேலியாவில் ஆஸ்திரேலியன் ஜூன் ஒரு பிரைவேட் ஆர்கனைசேஷன், அவங்க வந்து ஒன் ஆஃப் த ரிச்சஸ்ட் இன் ஆஸ்திரேலியா, அவங்களால வர முடிஞ்சது. ஏன் அப்படின்னா கவர்மெண்ட் ஃபண்ட்ஸ் எல்லாம் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய மிருங்களை மட்டும் நல்லா மெயின்டைன் பண்ணி மக்கள் இடத்துல அதை கொண்டு போய் சேர்த்து அதுல வந்து அவ்வளவு வருமானம் அவங்களால ஈக்க முடிஞ்சது. பட் இங்க வந்து ஒவ்வொரு தடவையும் ஒரு பிரச்சனைனா உடனே அதை வந்து மக்களுக்கு தான் வந்து அது பாதிப்பு வருது. ஸோ ஒன்றும் இல்லை, இந்த நீ இவங்க இந்த வருமானத்துல இன்க்ரீஸ் ஆகிற விஷயத்துல ஒரு 20% இன்க்ரீஸ் பண்ணிட்டு பேலன்ஸ் 80% வந்து கவர்மெண்ட் ஃபண்டிங் மாதிரி கொடுத்தா கூட இந்த பிரச்சனை சால்வ் ஆயிடும். பட் அதை விட்டுட்டு 100-200 ரூபா வந்து ஒரு டிக்கெட் அப்படிங்கும் போது எப்படி ஒரு 4-5 பேர் இருக்க குடும்பத்துல வந்து இதை வாங்க முடியும்? நாளைக்கு ஜூக்கு போலாங்கிற எண்ணமே வராது இல்ல. ஸோ இதெல்லாம் இவென்ச்சுவலி இதை யார் அஃபெக்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த அனிமல்ஸா தான் அஃபெக்ட் ஆகும். ஆல்ரெடி ஜூல இருக்க மிருகங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அடைக்கப்பட்ட ஒரு என்வரான்மெண்ட்ல இருக்கு, நேச்சுரல் பிஹேவியரே கிடையாது, சரிங்களா? இப்போ புலி சிங்கம்லாம் காட்டுல வந்து ஒரு நாளைக்கு 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் ஓடும், ஹண்ட் பண்ணும், பசிக்குங்கும் போது ஒரே நாளில் 20-30 கிலோ கூட உணவு சாப்பிடும். பட் இங்க வந்து ஒரு செல்லப்பிராணி மாதிரி வளர்த்தப்படுது. ஸோ அதுல வந்து ஃபுட்டும் ரிஸ்ட்ரிக்ட் நாளைக்கு ஆயிடுச்சு அப்படின்னா அதுங்களோட சர்வைவலே பெரிய பிரச்சனை ஆயிடும் இல்லையா? இப்போ அதுக்கு உணவு சார்ந்த விஷயங்கள் பேசுறீங்க சார், முன்னாடியே நீங்கள் சொன்னீங்க சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டீஸு, செலிப்ரிட்டி ஸ்பான்சர்ஸ் அப்படிலாம் சொன்னீங்க. பொதுவாகவே நம்ம நிறைய செய்திகள் கேட்டிருக்கிறோம், ஒரு அரசியல்வாதிகள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா கோவில்களுக்கு விலங்குகள் வாங்கி அவங்க பேரில் விடுவாங்க, அதே மாதிரி ஃபாரஸ்ட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா புலி சிங்கங்களை எல்லாம் வாங்கி விடுறாங்க, மற்ற நாடுகளில் இருந்து கொண்டு வந்து என்ன பண்ணுறாங்க ஃபாரஸ்ட்டில் விடுறாங்க. அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி யார் வாங்கி விடுறாங்களோ அந்த அரசினுடைய தலைவருக்கு இருக்கிறதா, அல்லது அந்த சாங்சுரி அந்த பூங்காக்கு இருக்குதா? நீங்க எனக்கு தெரிஞ்சு நம்ம குஜராத்தில் நடந்த சம்பவத்தை பத்தி பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். அங்க வந்து நார்மலா வந்து சாங்சுரி ஒரு நீங்க வந்து டொனேட் பண்றதோட உங்க வேலை முடிஞ்சிருக்கு, அதோட கேர் அண்ட் மெயின்டெனன்ஸ் வந்து யாரு வச்சிருக்காங்களோ அவங்களோட பொறுப்பு தான். இப்ப ஒண்ணு இல்ல, உதாரணத்துக்கு வந்து மிருகங்கள் வதை செய்யப்படுற மிருகங்களை வந்து நம்ம காப்பாத்தி காப்பகத்துக்கு ஒப்படைக்கிறோம். அந்த காப்பகத்துக்கு நம்ம ஒப்படைக்கிறதுல இருந்து அதுக்கு நடக்கிற நல்லது தீமை எல்லாத்துக்கும் காரணம் பொறுப்பு வந்து அந்த காப்பகத்தோட உரிமையாளர் தான். இதேதான் வந்து வனத்துக்கும் வரும், சாங்சுரிக்கும் வரும். சாங்சுரியில ஒரு மிருகம் வந்து விட்டது, இல்ல ஜூல ஒரு மிருகம் வந்து விட்டுச்சுன்னா அதுல நடக்கிற நல்லதுக்கும் சரி தீமைக்கும் சரி அவங்கதான் பொறுப்பேற்கணும். டோனரோ இல்ல அதை வாங்கி கொடுக்கறவங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஏன்னா அது அவங்க கொடுத்த உடனே அவங்க அவங்களோட பொறுப்பு வந்து பாஸ் ஆயிருது, எங்கிட்ட இருந்து உங்ககிட்ட பொறுப்பு வந்துருது, நீங்க தான் அதை பத்திரமா பாத்துக்கணும். பொதுவா ஒரு ஒரு சாங்சுரி அப்படிங்கிறது தனக்கான வருமானம், அந்த பூங்காக்கள் இருக்கு இல்லையா விலங்குகள் பூங்கா அப்படிங்கிறது தனக்கான தன்னிறைவான வருமானங்களை பெற முடியாத அளவுக்கான சிக்கல்ல தான் இருக்குதாங்களா? ஸ்கீம்கள் அப்படி இருக்கு. இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா கர்நாடகால கபினி அப்படின்னு ஒரு வன இடம் இருக்கு. அங்க பாத்தீங்கன்னா சில என்டர்டெயின்மெண்ட் விஷயங்கள் மிருகங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணாம அங்க வந்து மக்கள் வந்து மிருகங்களோட இன்ட்ராக்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் பண்றாங்க. பட் இங்க தமிழ்நாட்டில் பாத்தீங்க அப்படிங்கன்னா எங் எல்லா ஒரு வனத்துறைக்குள்ள போகக்கூடிய விஷயங்கள்ல இருந்து எல்லாமே ரொம்ப ரிஸ்ட்ரிக்ஷன்ஸ், மோர் தென் ரிஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து இல்லீகலா தான் நடக்குது, எதுவுமே வந்து லீகலைஸ்டா ரெகுலேட்டடா கிடையாது. ஸோ அதனால என்ன ஆகுதுன்னா வருமானமும் வரதில்லை, முன்னர் சைட்ல வந்து ரெகுலேஷன்ஸும் கிடையாது. இன்ஃபேக்ட் இந்த ஹண்டிங் எல்லாம் நடக்குது இல்லையா, வனவேட்டை நடக்கிறதுக்கு காரணமே வந்து இந்த மாதிரி அன்ரெகுலேட்டடா இருக்கிற விஷயங்கள் தான். இப்போ உதாரணத்துக்கு மசினகுடி இந்த சைட்ல நீங்க போனீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டைம்ல வந்து போகக்கூடாதுன்னு இருக்கும், அதே நேரத்துல பெர்மிஷன் வாங்கினா போலான்னு இருக்கும். அந்த பெர்மிஷன் கொடுக்குறாங்க இல்லையா, அதெல்லாம் மானிட்டர் பண்றதுக்கு இன்னைக்கு தகுதியான ஆட்களும் கிடையாது. வனத்துறை ஆட்கள் வந்து வனத்தை காப்பாத்துறதை தவிர்த்து எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்காங்க. சாரி டு சே திஸ்.
சில சிக்கலான தகவல்களை நீங்கள் குறிப்பிட்டு சொல்லியிருக்கீங்க அருண் பிரசன்னா. இன்னும் ஒரு கேள்வி கேட்க வேண்டியது இருக்கு. விலங்குகள் அப்படிங்கிறது அங்கங்கே இருக்கிறது, அது மனிதர்களைப் போல தான். அவங்கள பாதுகாக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய உன்னதமான பணியை விலங்குகள் பூங்கா நிர்வாகம் செய்து கொண்டிருக்கிறது. நீங்கள் சொன்னீங்க, ஒரு குரங்கு மீட்டு நாங்கள் கொண்டு சாங்சுவரியில் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லும்போது அதை பாதுகாக்கக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த பூங்காவுக்கு தான் இருக்குது. அரசுக்குள்ள அந்த ஃபஸ்ட்டு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும். ஸோ அதுக்கான ஃபண்டை டெலிவர் பண்ணக்கூடியதும் அரசாக தானே இருக்கணும். நிச்சயமா நிச்சயமா, இது கண்டிப்பாக வந்து நல்ல கேள்வி. இந்த தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும், எந்த ஒரு ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும், அதில் இருக்கக்கூடிய மனிதர்கள், வனங்கள், வன விலங்குகள் அனைத்தும் அந்த கவர்மெண்டோட பொறுப்பு தான். ஸோ நாளைக்கு வந்து நம்மளுக்கு கோவிட் வந்து நமக்கு வந்து எத்தனை பிரச்சனை வந்தாலும் வேக்சினேஷன் வந்து எல்லாம் ஃப்ரீயாக கவர்மெண்ட் பண்ண மாதிரி மிருகங்களுக்கும் வந்து எந்த பிரச்சனைனாலும் அதுக்கு பொறுப்பேற்று அதுக்கு நல்லது செய்ய வேண்டியது கவர்மெண்டோட பொறுப்பு மட்டும் இல்லை, கடமையும் கூட தான். தொடர்ந்து பேசுவோம் திரு ஜெயகணன். எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு விலங்கு அடிபட்டுருக்கு, நான் அதே கேள்வியை தான் கேட்குறேன். அதை பாதுகாக்கக்கூடிய கடமை அரசுகிட்ட தானே இருக்குது. அதை ஏதோ ஒரு விலங்குகள் பூங்கா பார்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு அரசு தன்னுடைய பார்வை அங்கே செலுத்தாமல் இருக்கிறது சரியா? இல்லை, இப்போ வனவிலங்குகளை வந்து நாங்கள் வந்து இப்போ இந்த சித்திரவதைன்னு சொல்லிட்டு இப்போ திரைப்படங்களில் கூட பார்த்தீங்கன்னா இந்த வனவிலங்குகளை எதிரியுமே நாங்கள் விலங்குகளை எதுவுமே பயன்படுத்தலை அப்படிங்கிற ஒரு உறுதிமொழி போடுறாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா விலங்குகளை திரைப்படங்களை பயன்படுத்துகிறதா இருக்கட்டும், மற்ற வேறு ஊடகங்களை பயன்படுத்த எல்லாத்துக்குமே முறைப்படி அனுமதி வாங்கும், ரெஸ்ட்ரிக்ஷன் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட இடத்துலேருந்து விலங்கை மீட்டு நீங்கள் பூங்காக்குள்ளேயோ மற்ற இடத்துல கூடும்போது அரசுக்கு தான் அதற்கான லயபிலிட்டி இருக்குது. பொறுப்புணர்வுங்கிறது அரசுக்கு தானாகவே வந்துடுறது. ஏன்னா வன விலங்குகளை காப்பாற்றுறதுக்கு தனி சட்டம் இருக்குது. இந்த இடத்துல நான் என்ன சொல்ல வரேன்னா, வனவிலங்குகளை இப்போ அது சரியான ஆலோசனைகள், ஆலோசனை குழுக்கள் இல்லை. இப்போ தமிழ்நாட்டில் வந்து மிகச்சிறப்பான கால்நடை மருத்துவர்கள் உண்டு. என்னுடைய தந்தையாரெலாம் கால்நடை ஆய்வாளராக 39 ஆண்டுகள் பணியாற்றினவர். அதனால் எனக்கு இந்த வனவிலங்குகள் தொடர்பாலாம் தெரியும். அந்த விலங்குகளில் ஒவ்வொரு விலங்குக்கும் நீங்கள் வந்து மருத்துவ ரீதியாக எப்படி அணுகணுங்கிறது முதற்கொண்டு கூட என்னுடைய தந்தையார் மூலமாக எனக்கு தெரியும். அந்த அடிப்படையில் வனவிலங்குகளை இங்கே வந்து கால்நடை மருத்துவர்களுக்கு சரியான பணி மருத்துவமனையில் மட்டும் கொடுக்கப்படுகிறது. இந்த நிகழ்ச்சியின் மூலம் நான் வைக்கிற கோரிக்கை அரசுக்கு, வனவிலங்குகள் சார்ந்த அந்த பூங்காக்களில் கால்நடை மருத்துவர்களை கூடுதல் ஆலோசகர்களாக நியமிக்கலாம். இதன் மூலம் என்ன ஆகும்னா, கால்நடை மருத்துவம் படித்துட்டு சரியான முறையில் வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்காங்கள அந்த மருத்துவர்களுக்கு வனவிலங்குகளை அந்த பராமரிக்கக்கூடியவும் அதோடைய பாதுகாக்கவும் அவங்களுக்கு ஒரு ஒரு சரியான ஒரு ஆளை நியமிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. ஏற்கனவே வண்டலூர் ஜூல அங்க இருக்கக்கூடிய விலங்குகளுக்கு உணவு கொடுக்க முடியல, அதுக்கு வருமானம் இல்லாம அவங்க தவிச்சிட்டு இருக்காங்க. நீங்க இன்னும் நிறைய எம்ப்ளாயிஸ் டாக்டர்ஸ் எல்லாம் டெபியூட் பண்ணணும். ஆமா, அப்படிதான். நீங்க இப்ப அந்த டெபியூட் பண்றவங்களுக்கு அரசு சம்பளம் கொடுக்குமா? கண்டிப்பா. அதனால இல்ல, அதையும் இன்னும் கட்டணத்தை கூட்டி இல்ல 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 மாற்று ஏற்பாடு என்னன்னா, இப்ப சென்னையை ஒட்டி இருக்கக்கூடிய வண்டலூரை மட்டும் நம்ம பேசிட்டு இருக்கோம். இப்ப வண்டலூருங்கிறது வந்து பாத்தீங்கன்னா, காலப்போக்கில் சென்னையுடைய விரிவாக்கம் வரும்போது இவ்வளவு பெரிய இடம் வந்து வண்டலூர் இருக்குங்கிறதையே பின்னாடி, இந்த வண்டலூரை வந்து ஆக்கிரமிக்கக்கூடிய மற்றவங்களாம் இப்போ இந்த வனவிலங்குகள் மிகப்பெரிய ஒரு வனம் இருக்குது இல்லையா, அந்த காட்டு சார்ந்த பகுதி, இது வந்து இந்த இடத்துல பூங்காவா இல்லைன்னா ஆக்கிரமிப்புகளில் போயிருக்கும். இந்த இடத்த பாதுகாக்கிறது அந்த விலங்குகள் தானே தவிர மனிதர்கள் இல்லை. விலங்குகள் அங்கே இருக்கிறதுனால இவ்வளோ நாளாக அதை பாதுகாத்துட்ருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் அந்த வண்டலூர் மட்டும் இல்லைன்னா சென்னைங்கிறது செங்கல்பட்டை நோக்கி போயிருந்துருக்கும். அதை தடுத்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வனத்துறை சார்ந்த இடமா இருக்கிறதுக்கான காரணம் இந்த பூங்கா தான். இந்த பூங்காவை பராமரிப்பதற்கான சாரு சொல்றது நான் என்ன சொல்ல வரேன்னா, இதற்கென்று தனியாக பட்ஜெட் போடணும், அரசு பட்ஜெட் போடணும். அதற்கான வாய்ப்பு ஏன் அப்படின்னா, வனவிலங்குகளை வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து லாபம் சம்பாதிக்கக்கூடிய தொழிலாளர்களாக நினைச்சிட முடியாது. வனவிலங்குகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கான அது வந்து அந்த பொழுதுபோக்குக்காக போகிறாங்க, அந்த விலங்குகளை பார்த்து ரசிக்கிறதுக்காக போகிறாங்க. வேறு மற்ற நிகழ்ச்சிகள்லாம் போகிறத விட இந்த பூங்காவுக்கு சென்று பார்க்குறதையும் வந்து ஒரு சிறப்பான நிகழ்வாக குழந்தைகளுக்கு சிறுவர்களுக்கெல்லாம் வந்து ஒரு வாழ்வியல் பாடமாக இருக்குது. நீங்கள் ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க, திரைப்படங்களில் அதை காட்சி பொருளாக காட்டக்கூடாது, அதுக்கு சில வரையறையெல்லாம் இருக்குது அப்படின்னு. இங்கே ஜூவில் காட்சி பொருளாக வச்சு வருமானத்தை தேடிக்கிறாங்க. அது அது அதுதான் என்ன, இந்த இடத்துல வனவிலங்குகளை துன்புறுத்தி அதை வந்து நம்ம காட்சி பொருளாக மனிதர்களுக்கு காட்ட முடியாது. அந்த இயற்கை சூழலில் அது வாழக்கூடியதை மக்களுக்கு வந்து நம்ம போய் பார்க்கக்கூடிய சூழல் ஒரு கட்டணத்தை வசூலிச்சுட்டு தான் இருக்காங்க. இந்த இடத்துல அந்த மக்கள் வந்து அவங்கள பெரிய அளவில் பாதிக்கக்கூடாத அளவுக்கு
கட்டணத்தை நியமிக்க வேண்டியது அரசுடையது தான். மானியங்கிற மாதிரி சில இடங்களில் வண்டலூர் பூங்காவுக்கு என்று எக்ஸ்ட்ரா நிறைய அதில் உள்ள அமௌண்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுறாங்க, வண்டி பார்க்கிங்க்கு, சைக்கிள் காஸ்ட்டு, எலக்ட்ரிக் அதெல்லாம் சதவீத அடிப்படையில் ரொம்ப அதாவது ரொம்ப குறைவான வருமானம் தான் உங்களுக்கு. வண்டலூருக்கு செலவாகிற தொகை அதிகமாக இருக்குது. பராமரிப்பு பணியாளர்கள் இன்னும் சொல்ல போனால் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய விலங்குகள் ஒவ்வொரு பகுதிக்கும் நீங்கள் நான் போய் பார்த்துருக்கேன், ஒவ்வொரு இடமும் பார்த்தீங்கன்னா மைல்கள் கணக்கில் நடக்கணும். நீங்கள் அந்த இடத்துல சார் சொல்ற மாதிரி இந்த தனியா அதுக்கான கார்கள் இந்த மாதிரி எலக்ட்ரிக் கார்லாம் அது மாதிரி நான் என்ன சொல்றேன், மேம்படுத்தி நான் என்ன சொல்றேன், அங்க உள்ள போய் அதுக்கு தனியான செலவுகள் ஒரு பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளாக கூட பண்ணலாம். உள்ள போனோன்னு நான் என்ன சொல்றேன், இப்ப விலங்குகளை காட்டுறாங்கல்ல, விலங்குகளை தனியாக அதை வந்து வீடியோ திரைப்படமா உங்க வெளியில இருந்து பாக்குற மாதிரி கூட முடியாதவங்களாம் பார்க்கலாம். அதுக்கு கட்டணம் வசூலிக்கலாம். ஆமா, அதுக்கு டெவலப்மென்ட் process. அது பேசிக் கட்டணத்தை அவங்க குறைச்சிருக்காங்க. கட்டணத்தை வந்து இப்ப இந்த நிகழ்ச்சி மூலமா நம்ம சொல்றதுனா அந்த ஐடியாஸ் எல்லாம் ஒரு அரசுக்கோ இல்லனா அந்த விலங்கு துறைக்கோ இல்லனா அந்த பூங்கா நிறுவனத்துக்கோ இல்லாம இருக்குமா? இல்ல இருக்காங்க. நீங்க தமிழ்நாட்டுல வந்து ஒவ்வொரு துறைகளிலும் துறை ரீதியான நிபுணர்கள் இருக்காங்க. அதற்கு ஆலோசனைகளை கேட்டு பெறுவதற்கான வாய்ப்புகள் குறைவா இருக்கு. அரசு ஆலோசனை பெற மாட்டேங்குது. பெறுவதற்கான காரணம் என்னன்னா பெற விரும்பலையா? அரசு அரசுக்கு வந்து அதற்கான வந்து கண்டிப்பா அதற்கான ஆர்வம் இருக்கு. அதை எடுத்துருப்ப சமூக ஆர்வல சார் பிரசன்னா சார் சொல்ற மாதிரி இதை இப்ப அவங்க மாதிரியான ஆட்கள் வந்து அரசுக்கு கொண்டுட்டு போகணுங்கிறது என்னுடைய கருத்து. இல்ல கொண்டுட்டு போன அரசும் செவிமடுத்து கேட்கணும். அரசு செவிமடுத்து இல்ல 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 இல்லையா இந்த இடத்துல சொல்லுங்க சார். நீங்க சொல்ற கருத்து ரொம்ப ரொம்ப நான் ஒத்துக்கிறேன். எஸ்பெஷலி அந்த அனிமல்ஸை வந்து படத்துல யூஸ் பண்ற விஷயங்கள் நீங்க சொன்னதெல்லாம் ரொம்ப அற்புதமான விஷயம். பட் அன்பார்ச்சுனேட்டா சார், தப்பா நினைச்சுக்காதீங்க, நம்ம வனத்துறை வந்து நம்ம கொடுக்கக்கூடிய ஆர்டிஐக்கே ரிப்ளை வந்து இன்னைக்கு பண்ண மாட்டேங்கிறாங்க. நான் ஏப்ரல் 11ஆம் தேதி வந்து ஒரு 10 கேள்வி கேட்டு ஒரு ஆர்டிஐ அனுப்பிச்சிருந்தேன் வனத்துறைக்கு, இன்னைக்கு வரைக்கும் ரிப்ளை வரல. 3 தடவை ஆபீஸ் போயிட்டேன், அப்பீலண்ட் அத்தாரிட்டியும் ஃபைல் பண்ணிட்டேன். சோ நான் என்ன சொல்ல வரேன்னா, எங்களை மாதிரி ஆட்கள் வந்து நாங்க நிறைய ப்ரொபோசல்ஸ் அனுப்பிச்சுட்டு தான் இருக்கோம். வனத்துறைக்கு மட்டும் இல்ல, அனிமல் ஹஸ்பண்ட்ரி, சென்னை கார்பரேஷன், இந்த டாக் விஷயங்கள், தெருநாய்கள் விஷயமா அது எப்படி வந்து மிருகங்களுக்கும் வதை இல்லாம மக்களுக்கும் வதை இல்லாம அதை எப்படி ஹேண்டில் பண்றேன்னு நிறைய விஷயங்கள் நாங்க சொல்லிட்டே தான் இருக்கோம். கண்டுக்கிறதே கிடையாது. உதாரணத்துக்கு இந்து அறநிலையத்துறை HRNC பாத்தீங்கன்னா, ஒரு யானை வந்து மதுரையில கோயில்ல ரொம்ப வயசாகி கஷ்டப்பட்டுட்டு இருக்கு, ரிப்போர்ட் இருக்கு, இந்த மாதிரி இந்த யானை வந்து சீக்கிரமா வந்து முகாமுக்கு அனுப்பப்பட வேண்டும்னு. ஆனா கிட்டத்தட்ட 1.5 வருஷமா போராடிட்டு இருக்கோம், அறநிலையத்துறை வந்து எங்களுக்கு ஒரு மீட்டிங் கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நீங்க சொல்றீங்க இல்லையா, நாங்க வந்து அவங்கள மீட் பண்ணி இந்த நல்ல விஷயங்களை சொல்லலான்ட்டு சொல்றதுக்கு நாங்க தயாரா இருக்கோம், அதை கேட்கறதுக்கு அன்பார்ச்சுனேட்டா இந்த கவர்மெண்ட், அதுவும் சாரி இந்த கவர்மெண்ட் வந்து இந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்காங்க. அதனாலதான் இந்த பிரச்சனை. ஒண்ணு இல்ல, இந்த 100 ரூபா டிக்கெட் வந்து 125 ரூபா இல்ல 130 ரூபா கூட யாருக்கும் ஒரு பெரிய சுமையா இருக்காது சார். 200ங்கிறது என்ன சார், ஒரு லாஜிக்கே இல்ல இல்ல சார். இப்ப நம்ம பெட்ரோல் விலை எல்லாம் என்ன பண்றாங்க, 1 ரூபா ஏத்துவாங்க, 2 ரூபா ஏத்துவாங்க, காரு வட்டி இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆஃப் எதுனாலும் பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட 10%க்குள்ளதான் ஏத்துவாங்க. சோ இது திரும்ப திரும்ப மக்கள் மீது ஏத்துறது வந்து மக்கள் ஏற்கனவே வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜூங்கிற கல்ச்சரே வந்து தப்பு சார். மேபி நம்ம வண்டலூர் ஜூங்கிறது நல்ல ஜூ, பட் மீதி ஜூ எல்லாம் பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல எல்லாம் சின்ன சின்ன என்க்ளோசர்ல மிருகங்களை வந்து வச்சு கஷ்டப்படுத்திட்டு இருப்பாங்க. அதுகளுக்கு போதிய உணவு மருந்து, இன்ஃபேக்ட் நமக்கு இன்னொரு முக்கிய செலவு என்னன்னா இந்த மாதிரி ஜூல மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ், அதாவது டாக்டர்ஸ் என்கேஜ் பண்றது, மெடிசன்ஸ் கொடுக்கறது ஒரு மிகப்பெரிய செலவு. ஸோ இது இதுலாம் அவங்க மேட்ச் பண்றதுக்கு கண்டிப்பா கவர்மெண்ட் தான் சப்போர்ட் பண்ணும் சார். மக்கள் பொதுமக்கள் மேல வந்து இது பண்ணும்போது பொதுமக்கள் வரது குறைஞ்சிட்டாங்கன்னா நாளைக்கு வண்டலூர் ஜூவே இழுத்து மூடக்கூடிய ஒரு நிலை வரலாம். நீங்க சொன்னீங்க இல்லையா செங்கல்பட்டு வரைக்கும் வந்து ஃபுல் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆயிரும்னு, அது வந்து நடக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஸோ கண்டிப்பா வந்து இத கண்டிப்பா இதை நடத்த விடக்கூடாது. இது நடந்தா நல்லது கிடையாது, நடக்கக்கூடாது. மறைமுகமாக ஒரு பெரிய முக்கியமான விஷயம் சொல்லியிருக்கீங்க, கட்டண உயர்வு ஏற்பட்டால் அங்கு வரக்கூடிய பார்வையாளர்கள் குறைவாங்க, அதனால வண்டலூர் பூங்காவுடைய இடம் சுருக்கப்பட்டு பிற்காலத்தில் பூங்காவே இல்லாமல் சென்று விடும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த. இல்ல இல்ல நீங்க சொல்ற தவறு, இன்னைக்கு மக்கள் இல்ல சினிமா இல்ல பாத்தீங்கன்னா டிக்கெட்ஸ் வந்து ஏத்த 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 டிக்கெட்ஸ் விலை ஏற ஏற மக்கள் வரதே கம்மி ஆயிட்டாங்க. அப்புறம் என்ன ஆகுது, அந்த தியேட்டர் ஓனர் வந்து அந்த தியேட்டரை வித்துறாரு, வித்த உடனே அது வந்து ஒரு அபார்ட்மெண்டாவோ ஒரு கமர்ஷியல் பில்டிங்காவோ ஆயிருது. அதே மாதிரி இங்க வண்டலூர் ஆயிரக்கூடாதுங்கிறது என்னோட ஒரு தனிப்பட்ட வேண்டுகோள். நன்றி நன்றி அருண் பிரசன்னா.
வண்டலூர் பூங்காவில் நுழைய 200 ரூபாய் கட்டணம். ஏழை நடுத்தர குடும்பங்களை ஒதுக்கி வைக்க அரசு முடிவா? ஈசான் தான் நம்முடைய வாதம் கட்டமைக்கப்பட்டிருந்தது. இரண்டு கருத்தாளர்கள் கலந்து கொண்டு தங்கள் சார்ந்த கருத்துக்களை பதிவு செய்தாங்க. அரசியல் விமர்சகர் வழக்கறிஞர் ஜெயகணன் மற்றும் விலங்கு நல ஆர்வலர் திரு அருண் பிரசன்னா, இருவருக்கும் அது மாதிரி நன்றிகள். நேர்களை மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். நன்றி.